அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ட்ரெண்ட் ஸ்டேட்டஸில் நாங்கள் வழங்கியிருக்கிற அடுத்த பாடல் மெல்லிசை மன்னர் அவருடைய இசையில் வந்த ஒரு அருமையான மெலடி. குமரி கோட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. 1971 ரிலீஸ் ஆன படம் நாம் ஒருவரை ஒருவர் என்ற பாடல். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த படம். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் பா நீலகண்டன் அவர்களை இயக்கி வி சி குகநாதன் சாருடைய கதையில் வந்த ஒரு திரைப்படம் இது. வரிகள் த கிரேட் வாலி சார். டிஎம்எஸ் சாரும் ஈஸ்வரி அவர்களும் ரொம்ப சிறப்பாக பாடியிருப்பாங்க இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். மெல்லிசேமன் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வக்குலாபரணம் ஒரு ராகத்தில் அமைச்சிருப்பார். ரொம்ப ரேர் ராகம், சினிமா பாட்டுக்கு ரொம்ப ரேர். பாட்டோட பேசிக் ராகம் வக்குலாபரணத்தில் இருக்கும், பட் அங்கங்கே வந்து மாயமாலகோல்ன்ற ராகத்தை டச் பண்ணிட்டு வந்திருப்பார், பல்லவிலையும் சரி சரணத்துலேயும் சரி. பட் அது மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ராகம் எடுத்துனா அதில் ஆக்சிடென்டல் நோட்ஸ் வந்து அந்நிய ஸ்வரங்களை டச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சுகத்தை காட்டுறது தான் எம்எஸ்வி சாரோட தனித்துவமே. அது மாதிரி இந்த பாட்டிலையும் பண்ணியிருப்பார். நான் பொதுவாக அந்த இடத்த சொல்கிறேன் பாருங்கள். பட்டப்பகலினில் நிலவேரிக்க அந்த நிலவினில் மலர் சீரிக்க அந்த மலரினில் மது இருக்க அந்த மது உன்னமனம் துடிக்க அந்த மது உன்னமனம் துடிக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயமாள கோலை டச் பண்ணிட்டு வந்திருப்பார். அதே மாதிரி சரணத்தையும் பாருங்க. பால் கொடுத்த வெண்மை என் பளிங்கு போன்ற மேனி, பால் கொடுத்த வெண்மை என் பளிங்கு போன்ற மேனி, இந்த இடத்துல டச் பண்ணியிருப்பார். வெண் பளிங்கு போன்ற மேனி அதில் பங்கு கொள்ளவாணி, வெண் பளிங்கு போன்ற மேனி அதில் பங்கு கொள்ளவாணி, அந்த பளிங்கு போன்ற மேனியில் திரும்ப டச் பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி வந்து ஒரு அந்நிய ஸ்வரத்தை டச் பண்ணி அதில் இருக்கிற ஒரு அழகாக காட்டுறது தான் மெல்லிசை மன்னரோட, அதில் ஒரு அவருக்கு ஈடு அவர் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் கேட்கச்சே தெரியும் சவுண்டிங் பாருங்கள். இது வந்து ஒரு ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கலர் இருக்கும், இஸ்லாமிய சங்கீதத்தோட சாயல் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி பொதுவாக இன்னி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஹெவி வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் அன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லா பாடல்களும் வந்து சுசீலா அம்மா தான் பாடியிருப்பாங்க, பி சுசீலா அம்மா தான் பாடியிருப்பாங்க. பட் இந்த விப்ராட்டோ ஸ்டைல் இருக்குல்லையே, இந்த மாதிரி ஒரு அசைவு இருக்குல்லையே, அந்த அசைவு வந்து எல்லாரும் சீரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும்னு சொல்லி மெல்லிசை மன்னர் வந்து முழு நம்பிக்கை வச்சு எல்லாரும் சீரர்களை பாட வச்சு அவங்களும் ரொம்ப அழகாக அதை டெலிவர் பண்ணியிருப்பாங்க. படம் நல்ல வெற்றி அடைஞ்ச படம். எங்களுடைய இசைக்குழுவில் இந்த பாடலை முகேஷ் அவர்களும் சபிதா அவர்களும் இருந்து பாடிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் கேட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த பாட்டை ஷேர் பண்ணி லைக்ஸ் கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுன்றதாங்க மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
தொடர்ந்து போக என்னை மான் தொடர்ந்ததென்ன, நான் தொடர்ந்து போக என்னை மான் தொடர்ந்ததென்ன, பொன் மான் தொடர்ந்த போது மனம் மையல் கொண்டதென்ன, மை வடித்த கண்ணில் பெண் போய் வடித்ததென்ன, மை வடித்த கண்ணில் பெண் போய் வடித்ததென்ன, பெண் போய் வடித்த பாவை என் கை பிடித்ததென்ன, வெள்ளி பனி விடும் மலை இருக்க அந்த மலையினில் மழையடிக்க, அந்த மழையினில் நதி பிறக்க அந்த நதி வந்து கடல் கலக்க, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார், என் வலது கண்ணும் துடித்தது உனை கண்டே நின்னாள் பொன்னாள், உனை கண்டே நின்னாள் பொன்னாள். நன்றி.